ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். இன்றைக்கான டிரான்ஸ்ஃபர் நியூஸில் என்ன பார்க்க போகிறோம்? சம்பவம் தான், டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. லெவல்த் சைனிங், சென்னை எஃப்சி அப்கமிங் சீசன் அவங்களோட லெவல்த் சைனிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெல்கம் நம்தேன்னு சொல்லிட்டாங்க. மிட்ஃபீல்ட் யூனிட்டை ஸ்ட்ராங் படுத்துகிற விதமாக இப்போ நம்தேன் ஆடானாக இருக்கார். ஸோ சென்னை எஃப்சியோட பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில். அந்த வருஷம் அப்கமிங் சீசன் சென்னை எஃப்சி இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சாலே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்குதுன்னு தோணுது. இது வரைக்குமே நம்ம சென்னை எஃப்சி அப்ரோச் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே ஐஎஸ்எல் டைட்டில் அண்ட் ஷீல்டை வின் பண்ண பிளேயர்ஸாகவே இருக்காங்க. ஒரு சில பிளேயர்ஸ் ஒரு யங்கர் எனர்ஜெட்டிக்காக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சென்னையின் மூலயமா ஆடான் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நம்ம ஹம்தே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்டர், இந்தியன் 123க்காக தன்னோட கேம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. 21 வயசு தான் ஆகுது. ஸோ ஐஎஸ்எல் ஷீல்டு டைட்டில் அது மட்டும் இல்லாமல் துரான் கப் டைட்டிலையும் டேஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். துரான் கப் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சில் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்தளவுக்கு மேட்ச் டைமிங் ஐஎஸ்எல்ல சுத்தமாக கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேவைப்பட்ட சென்ட்ரல் மிட்ஃபீல்டர், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஸோ கொல்கத்தா பேஸ்ட் கிளப்ஸான ஈஸ்ட் பெங்கால், மோகன் பகான், சூப்பர் ஜெயின்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ ஃபைனலாக நம்ம சென்னை எஃப்சிக்கு உள்ள வர இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரோட கான்ட்ராக்ட் முடிவு வரைக்கிற காரணத்தினால நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா இவர் ஆல்மோஸ்ட் மல்டி இயர் 3 இயர் டீலில் பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கியிருக்காங்க. ஃபியூச்சரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் நம்ம சென்னை எஃப்சி தட்டி தூக்கியிருக்காங்க. இவன் அவன் கையில் அவரோட சைனிங் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இது வரைக்குமே ஐஎஸ்எல்ல இந்த அளவுக்கு ஒரு கேம் அவர் காமிச்சது எந்த பிளேயர்கிட்டையும் நான் எதிர்பார்க்கல, அந்தளவுக்கு ஒரு சூப்பராக கேம் காமிச்சார் ஹம்தே. இந்த ஒரு யங் பாய் கண்டிப்பாக எங்களோட மிட்ஃபீல்டில் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார். அண்ட் ஹம்தே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சென்னைன்ற ஒரு அமேசிங் கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு. என்னால் வெயிட் பண்ண முடியல, எப்போ ஃப்ரான்ஸ்க்கு எதாவது என்னோட கேமை காமிப்பேன், முடிஞ்ச வரைக்கும் என்னோட மொத்த ஹார்ட் ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா காமிச்சு டீமுக்கு வின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்காரு. ஸோ சைனிங்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன, ப்ரீ சீசன் ஸ்டார்ட் தான், அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக ஏகப்பட்டது அப்கமிங் சீசன் காத்துட்ருக்கு நம்ம சென்னை கிட்ட அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளா பிளஸஸ் ஒரு வழியாக ஐஸ்வால் எஃப்சிலேருந்து நோரா ஃபெர்னாண்டஸை தட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 26 வயசுக்கு உட்பட்ட கோல் கீப்பரை ஆல்மோஸ்ட் 4 க்ளீன் ஷீட் வச்சுட்டு இருக்காரு. 17 மேட்சில் 20 கோல் கன்சீட் பண்ணி. ஸோ சர்ச்சில் பிரதர்ஸ் ஐஸ்வால்ன்ற மாதிரி ஐ லீக்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ கேரளா பிளஸஸ்க்கு உள்ளே வர இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நோரா ஃபெர்னாண்டஸ். அந்த வருஷத்தில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, நான் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாகவும் எக்ஸைட்டடாகவும் இருக்கேன் கேரளா பிளஸஸில் ஜாயின் பண்ண, நான் ரொம்ப ரொம்ப ஆவலுடன் காத்துட்ருக்கேன், என்னோட ஃபர்ஸ்ட் ஐஎஸ்எல் மேட்ச், ஐஎஸ்எல் சீசனை பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ண இருக்கேன், கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து டீமுக்கு நல்ல ஒரு எபிலிட்டி நான் ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்காரு நோரா ஃபெர்னாண்டஸ். நெக்ஸ்ட், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைனலாக ரைட் டச்சிகாவுக்கு கான்ட்ராக்ட் செஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜம்ஷெட்பூர் 2 இயர் கான்ட்ராக்ட் செஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வருஷத்தில் ரைட் டச்சிக்காக என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் ரொம்ப ரொம்ப த்ரில்டாக இருக்கேன் ஸோ ஜம்ஷெட்பூரில் மறுபடியும் என்னோட டீமை என்னோட கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் இந்தியாவில் அந்த கல்ச்சர் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது. இங்கே ஜார்க்கண்ட் பார்த்தீங்கன்னா என்னால் அதாவது எனக்கு ஏகப்பட்ட மறக்க முடியாத அனுபவங்களை கொடுத்துச்சு. கண்டிப்பாக நான் ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்னோட கான்ட்ரிபியூஷனை இன்னும் அதிகமாக அப்கமிங் 2 சீசன் பார்த்தீங்கன்னா அதாவது கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ கண்டிப்பாக அப்கமிங் சீசன் சம்பவம் இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஐஎஸ்எல் ஃபஸ்ட் அதாவது லாஸ்ட் சீசன் முடியறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஈவன் மதித்தாலா லாஸ்ட் மேட்ச் முன்னாடி ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவரோட லாஸ்ட் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா அவங்களோட அடுத்த சீசன் ஆப்போனண்ட்டான ஈஸ்ட் பெங்காலுக்கு எதிராகவே பெர்ஃபார்ம் பண்ணி பஞ்சாப் வின் பண்ணாங்க, ஈஸ்ட் பெங்காலோட வாய்ப்பை தட்டினாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மதித்தலாவில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஈஸ்ட் பெங்கால் மல்டி இயர் டீலில் 2026 வரைக்கும் மதித்தலால் ஈஸ்ட் பெங்காலில் தான் இருக்க போகிறாரு. எல்லாருக்கும் தெரியும் பட் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ தான் வந்துச்சு. அண்ட் கார்லஸ் குட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலால் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சூப்பர் டாப் ஃபாரின் பிளேயர்னு சொல்லலாம். ஏன்னா டெபுடன் சீசன்லேயே அந்தளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அட்டாக்கிங் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண வரானா இல்லை, அட்டாக்கிங்கில் ஏகப்பட்ட அசிஸ்ட் கொடுத்துருந்தாலும் ஈவன் கோல் ஸ்கோர் பண்ணுற எபிலிட்டியும் இவர்கிட்ட அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். தலால் பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் பெங்கால் அதாவது ஈஸ்ட் பெங்கால் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கிளப் பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணாங்க பட் ஈஸ்ட் பெங்காலோட ப்ராஜெக்ட் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்த காரணத்தினால ஈஸ்ட் பெங்கால்லாம் வந்து ஜாயின் பண்ணார் அப்படின்ற மாதிரி நம்ம காலேஜ் கூட்டர் சொல்லியிருப்பார். ஈவன் மதித்தலால் அதை பற்றி என்ன சொன்னார்னா, ஈஸ்ட் பெங்கால் இந்தியன் ஃபுட்பாலுக்கு ஏகப்பட்ட கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க, நான் ரொம்ப ரொம்ப மரியாதையாக ரொம்ப கமிட்மெண்ட்டோட அப்கமிங் சீசன் இந்த லெஜெண்டரி கிளப்பில் நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் என்னோட ஃபியூச்சர் டீமேட்டை மீட் பண்ணுறதுக்கும் என்னோட கரியரை நெக்ஸ்ட் லெவல் ஈஸ்ட் பெங்காலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும். ஸோ ஃபேன்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்டு நான் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அப்கமிங் சீசன் சம்திங் ஸ்பெஷலாக நம்ம என்ஜாய் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பெங்களூர் எஃப்சி ஃபேன்ஸ் கமெண்ட்லேயும் கேட்குறாங்க, அண்ட் அங்கே இருக்கிற பெங்களூர் எஃப்சியோட இன்ஸ்டா பேஜ்லாம் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க, எப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் தருவீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம சென்னை எஃப்சிக்கு லாஸ்ட் சீசன் எப்படியோ அனௌன்ஸ்மெண்ட்டே வராது, ஸோ கடைசி நேரத்தில் வருன்ற மாதிரி இப்போ பெங்களூர் எஃப்சி நம்மளோட மோசமாகவே அவங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சீசனுக்கு அந்தளவுக்கு அனௌன்ஸ்மெண்ட்னு ஒன்று வரவே இல்லை, பட் பிளேயர்ஸ்லாம் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தெரியும் ஆல்பர்ட் நொகரா வராரு, பெரேரா டியாசன், பட் எப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்ற நிலமையில பொறுத்துட்ருக்க நிலமையில இப்போதைக்கு ஒரு ரூமர் வந்திருக்கு. இது கன்ஃபார்மாக என்னென்னு 50-50 எடுத்துக்கலாம். என்னென்னா எட்கர் மென்ஸ்,
ஸோ இவரை பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி சாரி பெங்களூர் எஃப்சி பார்த்தீங்கன்னா தட்டி தூக்க போகிறாங்க. ஸோ 34 வயசு ஆகுது இந்த ஸ்பானிஷ் ரைட் விங்கர், ஸ்பானிஷ் அதாவது ஸ்பெயின் அண்டர் 18 தன்னோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு இந்த எட்கர் மெண்டிஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெக்சிகன் சூப்பர் கப் அண்ட் மெக்சிகன் சூப்பர் கப் வின்னர் லீக் கப்புன்ற மாதிரி வின் பண்ணியிருக்காரு. இப்போ கரண்ட்டாக மெக்சிகன் லீக்ல பார்த்தீங்கன்னா டாப் டயர் லீகான நெக்ஸா அப்படின்ற கிளப்புக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. பெங்களூர் எஃப்சி கண்டிப்பாக போவாரான நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் ஆப்ஷுரா அப்படின்ற மாதிரி லீக்ல பார்த்தீங்கன்னா 15 மேட்ச்சில் 2 கோல் அண்ட் எம்எக்ஸ் கிளாசுரா அப்படின்ற லீக்ல பார்த்தீங்கன்னா 15 மேட்ச்சில் 4 கோல் அண்ட் 2 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. ரைட் விங் லெஃப்ட் விங் பிளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஆல்மோஸ்ட் ஸ்பெயின் அண்ட் மெக்சிகோவில் தான் இவ்வளோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அதிகப்படியாக ஸ்பெயினில் தான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்கமிங் சீசன் பெங்களூர் எஃப்சிக்கு வருவாரா இல்லை ப்ரோ இது ரூமராகவே முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்குறீங்களா? உங்களோட தாட் நீங்கள் சொல்லுவீங்க எதிர்பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்திய நேஷனல் டீமுக்கு ஆல்ரெடி ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனுக்கு 45 மேற்பட்ட அப்ளிகேஷன் வந்த நிலமையில இப்போ இன்னும் 214 மேற்பட்ட கோச்சஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சவுத் கொரியாவை சேர்ந்த பார்க் ஹங்ஸியோ, இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வியட்நாம் ஃபுட்பால் நெக்ஸ்ட் லெவல் ஆல்மோஸ்ட் 5 வருஷம் அந்த ஃபுட்பால் நேஷனல் டீமை லீட் பண்ணி ஸோ ஒன் ஆஃப் த டஃப் டீமாக உருவாக்கியிருக்காரு. அந்த நேஷனல் டீமோட கோச் பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் கோச்சான அப்ளிகேஷனாக அவர் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஜூலை 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெட்லைன் காத்துட்டு ஸோ அப் டு டெட்லைன் வரைக்கும் எல்லாரும் அமைதியாக தான் இருக்க போகிறாங்க. இது வரைக்குமே 214 கோச்சஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை கொடுத்த நிலைமையில் இந்த கோச் கொடுத்தது ஒன் ஆஃப் த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு அதாவது ஆல் இந்தியன் ஃபுட்பால் தரப்பில் டாய் மூலிமா என்ன கிடச்சிருக்குன்னா இப்போதைக்கு எல்லா அப்ளிகேஷனையும் பார்த்தீங்கன்னா அவங்க வரவேற்கிறாங்க. டெட்லைன் வர வரைக்கும் எந்த ஒரு அப்ளிகேஷனும் அவங்க பார்த்து இவங்க தான்ன்ற மாதிரி செலக்ட் பண்ண போகிறதில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எல்லா அப்ளிகேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வரவேற்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு அந்த 214 ஒன் ஆஃப் த கோச்சை அப்ரோச் பண்ண பார்க் யார்னா அவர் பார்த்தீங்கன்னா வியட்நாமோட ஒன் ஆஃப் த ஹீரோன்னு சொல்லலாம். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பாலை லீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அந்த வாய்ப்பு நம்ம ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் தருவாங்கன்னு என்னன்னு தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா ஸோ சீனியர் நேஷனல் டீமை மட்டும் லீட் பண்ணாமல் அவங்களோட அண்டர் 23 டீமையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ ஹை ரேங்க்டு டீமான எல்லா டீமையும் பார்த்தீங்கன்னா அவங்க தோக்கடிக்கிறதுக்கான முக்கியமான கோச்சாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கவுண்டர் அட்டாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அவரோட மேஜிக் அந்த டீம் காமிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் நேஷனல் டீமுக்கு வந்தால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பட் ஆல் இந்தியன் ஃபுட்பால் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எங்களோட பிளான்லேயும் இருக்கட்டும் எஃபிஷியண்ட்டாக யார் மூவ் பண்ண போகிறாங்க, ஸோ இருக்கிற பட்ஜெட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸில் எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் ஒரு கோச்சை நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அப்கமிங் சீசன் கோச்சும் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் தான் வரப்போகிறாரா இல்லை ஏகப்பட்ட அந்த 214 எந்த கோச் வருவாங்க, ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பிக் கோச் யாரும் அப்ரோச் பண்ணால் அந்த மாதிரி நம்ம நியூஸ் தர முடியுதே தவிர மற்ற எந்த கோச்சும் தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி எந்த அப்கமிங் சீசன் நம்மளோட நேஷனல் டீமை லீட் பண்ணுறதுக்கு ஒரு கோச் வர இருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் ஜம்ஷத்பூர் எஃப்சி பார்த்தீங்கன்னா அவங்களோட சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த வருஷத்தில் அவங்களோட ஹோம் டீம் பிளேயரான அமரித் கோபால் தட்டி தூக்கியிருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 24 வயசுக்குட்பட்ட ஒரு கோல் கீப்பர், பெங்களூர் எஃப்சியில் ஆல்மோஸ்ட் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இப்போ ஜம்ஷத்பூர் எஃப்சி தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ பெங்களூர் எஃப்சியில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 கோல் கன்சீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜம்ஷத்பூரில் இருந்து ஐ லீக் மூவ் பண்ணி மறுபடியும் பெங்களூர் எஃப்சி வந்து இப்போ திரும்ப ஜம்ஷத்பூரில் களமிறங்க போகிறாரு. அந்த வருஷத்தில் காலி ஜமையில் என்ன சொல்லியிருக்காருன்னா அமரித் கோப் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் அடிஷனாக இருப்பார் எங்களோட டீமில். ஸோ கோல் கீப்பிங் ஸ்குவாடில் கண்டிப்பாக அவர் ஸ்ட்ரென்தன் கொடுப்பார்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே லோக்கல் டேலண்ட் ஸோ கிட்டத்தட்ட ஜார்க்கண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவர் வர்றதை பார்த்து கண்டிப்பாக ஏகப்பட்ட பிளேயர்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு இங்கே அவங்களோட டீமில் இடம் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இதில் என்ன முக்கியம்னா இதுக்கப்புறம் தான் அம்ரித் பொறுத்த வரைக்கும் அவரோட ஹார்ட் ஒர்க்கை ரொம்ப ரொம்ப காமிக்கணும் டே அண்ட் நைட். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீசன் அவரோட ஸ்ட்ரென்த்தை அதாவது அவங்களோட ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு லைன் அப்பில் ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்த பிடிக்க அவர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியாகணுன்ற மாதிரி காலி ஜமேல் சூப்பராக சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங் சீசன் ஜம்ஷத்பூர் நேஷனல் டீம் அதாவது ஃபாரின் கோச்சஸே இல்லாமல் இந்தியன் கோச்சுக்கு கான்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவாங்களா இல்லையான்னு. மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.